இளையதனம் இருக்கக்கூடிய திரை உலகம் தமிழனுடைய இதயத்தை கொள்ளை கொள்கிறதா அல்லது உள்ளதும் போய் கொண்டிருக்கிறதா? இன்றைய தினம்தான் உள்ளம் கொள்ளை போகக்கூடிய பாடல்கள் என்று பாடி பேசுவதற்காக நீங்கள் அடிக்கடி தொலைக்காட்சியில் பார்த்து பழகி கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் நிகழ்ச்சியினுடைய நாயகி பாண்டிச்சேரியில் அண்ணன் பிசிஆர் அவர்கள் பாண்டிச்சேரின்னு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கார். ஆனால் தமிழனுக்கு பாண்டிச்சேரி ஒரு உற்ற நண்பன். கேரளாவில் முல்லை பெரியாரில் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறான். கர்நாடகத்துக்கார அந்த ஆளுகளும் அடைச்சிக்கிட்டு கோர்ட்டு கேஸ் நடத்துகிறான். ஆந்திராவிலேருந்து பாலாறு வர்றது அந்த கொஞ்சம் மனித நேயத்தோடு விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மூணு மாநிலத்துக்காரனும் தமிழனுக்கு தண்ணின்னா கொஞ்சம் யோசனை பண்ணுறான். ஆனால் எதையுமே யோசனை பண்ணாமல் எவ்வளவு வேணாலும் அனுப்புறேன்னு சொல்கிற ஒரே மாநிலத்துக்காரன் பாண்டிச்சேரி தான். நம்ம ஆளுங்க நீ ஒன்று அனுப்புவோனா நாங்களே வந்துடுவோன்றான். அந்த மாநிலம் பேராசிரியர் கௌதமி அவர்கள் அந்த அணியுடைய சார்பாக வந்திருக்கிறார். இது பிழைச்சிக்கும் கைதட்டல கேட்டியே வாங்கிட்டேன். அவருக்கு துணையாக பேசுவதற்காக பாடுவதற்காக திருவண்ணாமலையிலிருந்து பாசத்திற்கினி அன்பு மகள் அஞ்சலி அவர்களும் அந்த அணியுடைய சார்பாக வந்தார். இவர்களுக்கு துணையாக ஒரு கல்லூரி முதல்வர் இன்னும் சில நிமிடத்தில் வந்து சேர்ந்துருவாங்க. இந்த மூணு பேரும் இன்றைய தினம் இருக்கக்கூடிய பாடல்கள் தான் அந்த காலத்தை விட தமிழனுடைய இதயத்தை கொள்ளை கொள்ள செய்கிறது, உள்ளதும் போகவில்லை என்று ஏன் சுற்றி வளைச்சி பேசுவானே? இந்த அணி புதுசு பார்த்தாலே தெரியுது. இங்கே பாரு, அதில் இவங்க இங்கே பாருன்னொன்னு அந்த 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 பையன் எழுந்து நின்று கைதட்டுறான் பாரு. அதில் வந்த உடனே இங்கே நாலு பசங்க உட்காந்துருந்தான், அவனே சொல்லிவிட்டான் இவங்களை பார்த்துட்டு இந்த இதெல்லாம் எதுக்குப்பா வந்திருக்கு அப்படின்னா தாத்தா பாட்டிலாம். ஆனால் இவங்க பாட ஆரம்பித்தாங்கன்னா இவங்க ஓட ஆரம்பிக்கணும். என்ன அதெல்லாம் இல்லை, எங்களுடைய கண்ணதாசன் காலத்தோட தமிழனுடைய இதயம் கொள்ளை போனது அதோடு நின்றுடுச்சேன் என்று பாடி பேசுவதற்காக இந்த மந்தை வெளியில் மாரியம்மனுடைய திருக்கோவிலில் யுகாதி தேர் திருவிழா அந்த தேருக்கு முன்னால் அந்த அம்மாவை பார்த்து பாடக்கூடிய பாடல்கள் அந்த காலம்தானே என்று பாடி பேசுவதற்காக சன் தொலைக்காட்சியினுடைய பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியினுடைய நாயகன். அதில் இவர் செய்த சாதனையை இதுவரை அந்த சன் டிவியில் யாரும் செய்யலை, ஓவர்டேக் பண்ண முடியல. அதில் முதல் ஒரு முறை பரிசு வாங்குவதே கஷ்டம். 900 பேர் போட்டி போடுவான், அதில் ஆறாக்குவான், ஆறு மூணாகும், மூணில் ஒன்று ரெண்டு எடுப்பான். அதில் மூன்று முறை முதல் பரிசையும் தங்கப்பதக்கத்தையும் வாங்கிய டிஎம்எஸ்னுடைய எதிரொலி இன்றைக்கி டிஎம்எஸ்னுடைய சிலையை தமிழக முதல்வர் அவர்கள் மதுரையில் திறந்து வைக்கக்கூடிய நாள். அவருடைய மானசீகமான சீடர் ஐயா திருவாரூர் கோவிந்தராஜன் அவர்கள் அந்த அணியுடைய சார்பாக அவருக்கு துணையாக பேசுவதற்காக பாடுவதற்காக பிரபல திரைப்பட பின்னணி பாடகி, பாடகின்னு சொல்கிறத விட திரைப்பட நடிகை. ஆமாம், நம்ம எல்லாருமே வாத்தியார் வேலை பட்டிமன்ற பேச்சாளர் இதான் நமக்கு. ஆனால் அந்த ராணிக்கு மட்டும் ஒரு தனி அங்கீகாரம் உண்டு. பின்னணி பாடகை என்பது வேறு, அத்திரைப்பட நடிகையும் கூட. விசாரித்தேன், 5 படத்தில் அடிச்சிருக்கிறாங்க, 5 படத்தில் அடிச்சிருக்கிறாங்க, 5 படமும் ரிலீஸும் ஆகிடுச்சு. ஆனால் எடுத்தவன்லாம் ரோட்டில் நிற்கிறான், அது வேறு விஷயம். இது பணத்தை வாங்கிக்கிட்டு அதுலேயும் யாராவது வந்துட்டானான்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த மேடையில் பின்னணி பாடகி எல்ஆர் ஈஸ்வரியும் பி சுசீலாவும் ஜானகியும் தான் பாடுறாங்களோன்னு என்ன தோன்றக்கூடிய அளவுக்கு பாடக்கூடிய பாசமலர் தங்கை, வேறு எவருக்கும் இல்லை கிடைக்காத அந்த பாசமலர் பாடல் அந்த அவங்களுக்கு ஒரு ஹைலைட்டு பாடல். அம்மா எங்கள் குழுவினுடைய அக்கா ராணி அக்கா அவர்கள் அந்த அடுடைய அவருக்கு துணையாக பேசுவதற்காக பாடுவதற்காக ராசிபுரத்திலிருந்து பாசத்திற்கு நடிப்பிசை நாயகன். தமிழ்நாட்டு பட்டிமன்றத்தில் வேறு எவரும் நடத்தாத ஒரு கலைநயத்தோடு தன்னுடைய விவாதத்தை தரக்கூடியவர். வாழ்க்கையில் ஏழ்மை என்றால் என்ன என்பதற்கு அடையாளம் இவர். அப்படிப்பட்ட அவருடைய சோதனைகள்லாம் எப்போ நீங்கும்னா அந்த மேடையில் பாடும்போது ரசிகர்களை பார்க்கும்போது தான் அவருடைய வேதனை சோதனை நீங்கும்.
ஐயா ராசிபுரம் கண்ணன் அவர்கள் அந்தாண்டில் சார்பாக காரிமங்கலம் மகாசக்தி ஸ்ரீ மாரியம்மனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் பணத்தினால் பெற முடியாது, பதவியினால் பெற முடியாது, அதிகாரத்தினால் பெற முடியாது, ஆணவத்தினாலும் பெற முடியாது. பின்ன எதனால தான் காரிமங்கலம் மாரியம்மனுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம்னா, அந்த அம்மா மேலே வைத்திருக்கக்கூடிய பக்தியினால் மட்டும்தான் அந்த தாயை அப்படி அசைத்து பார்க்கலான்டாமா. ஆண்ட மழை வராது, கவலையப்படாதீங்க, லேசாக காட்டி. நாங்கள்லாம் ஒரு ஊருக்கு வந்தோம்னா மழை வருமா? எல்லா ஜாதகமும் எப்படிப்பட்ட ஜாதகம் பயமுறுத்தும் விட்டுடுக்கலாம். அந்த பக்தியினால் மட்டும்தான் இந்த மாரியம்மனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதை ஒரு நாலு வரி இறைவணக்கமாகவே அந்த காலத்து பாடலை இப்ப சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் பொருளாய். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் இருக்கின்றான். இந்த நாலு வரி போதும் யா, இந்த மாரியம்மனுடைய அப்படியே அசைச்சு பார்க்கலாம். இந்த மாரியம்மன் பெரிய பணக்காரர்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் பண்றாள் அந்த அம்மா இல்லை? காரிமங்கலத்தில் மூட்டை தூக்கி இறக்குறான் பாருங்க கூலி தொழிலாளி, அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு உழைச்சாதான் முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கான் பாருங்க, சாதாரண ஏழை. அவனுக்கும் அந்த அம்மா தான் தாய். இந்த பராசக்தி எல்லா உயிர்களுக்கும் தாய். இப்படியே மத்தியான நேரத்தில் இந்த மாரியம்மனுக்கு பூஜை நடக்குது. அப்போ கோவில் பூஜை செய்யக்கூடியவர் அப்படி அப்படியே தீபத்தை காட்டும்போது அப்படி மணி அடிக்கிறார். அந்த மணி யாருக்காக அடிக்கிறது? சாமிக்காக கிடையாது. சாமி கேட்டுச்சா? இல்லை. அந்த நேரத்தில் ஒரு ஏழை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாமல் அந்த கோவில் சன்னிதானத்தில் அந்த அம்மாவனுடைய சன்னிதானத்தில் வந்து அப்படியே பசியோடு உட்காந்துருக்கிறான். அப்போ உள்ள பூஜை நடக்குது. அப்போ மணி ஓசை கேட்குது. இவன் கேட்குறான், அம்மா எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருக்குற தாயி, எனக்கு யார் இருக்கிறா? அப்படி ரோட்டில் நான் மயக்கம் போட்டு விழுந்தா கூட எனக்கு ஒரு ஒரு டீ வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் யாருமா இருக்கிறா? ஏ என்னை இப்படி வச்சுவிட்டேன் அப்படின்னு ஏக்கத்தோடு அவன் வேண்டான் பாருங்க. அப்போ அந்த மணி ஓசை பூஜை செய்யக்கூடியவர் அப்படி மணி அடிக்கிற ஓசை தான் அந்த அம்மா கூப்பிட்ற ஓசை. மகனே உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதரா, நான் இருக்கேன்டா, அது உன்னுடைய தாய், என்னுடைய சன்னிதானத்துக்கு வாடான்னு அழைக்கக்கூடிய ஓசை தான் தேவன் கோவில் மணி ஓசைன்னு கண்ணதாசன் அப்படி கொடுத்தான். ஊரார் வெறுத்தால் உலகம் படித்தால் உதவும் கோவில் மணி ஓசை. காதலா? இன்னைக்கு காதல் தான் ஏன் பாடகர் ஐயா இப்படி வந்து உட்காருங்க. இன்னைக்கு காதல் தான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ரன்னிங்கில் இருக்குது. அன்னைக்கு கும்பகோணத்தில் ஒருத்தன் ஒரு காதலிக்கு லெட்ரு போட்டான், சொத்து பூரா இழந்துட்டான் அவளால். அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவள் பேர் ஜிங்கிலி. இவன் எழுதியிருக்கிறான், ஜிங்கிலி நான் உன்னை பார்த்து சிரித்த போது என் கன்னத்தில் குழி விழுந்தது. நான் உன்னை பார்த்து சிரித்த போது உன் கன்னத்தில் குழி விழுந்தது. நீ என்னை பார்த்து சிரித்த போது என் குடும்பமே குழியில் விழுந்துச்சு. சில பேர் கை தட்டி இருக்கிறாங்கன்னா விழுந்து எழுந்துருச்சவங்க தான். எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த காலத்தில் கண்ணதாசன் நேற்றைய தினம் அன்பு சகோதரர் பூச்சி முருகன் வந்திருக்கிறார். அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசங்கள் நிறையா உண்டு. நல்ல அருமையான பாடகர் அவர் வந்திருக்கிறார்.
அந்த காலத்துல கண்ணதாசன் இப்ப நிலவுக்கு ஆட கட்டணமோ ஒருத்தன் உண்டு தெரியுமா? நிலவுக்கே ஆட கட்டணம். இன்னைக்கு சினிமா நடிகைகளுக்கே ஆட கிடையாது. ஆடைன்னா என்னான்னு கேட்கும், என்ன நிலவுக்கு ஆட கட்டணம். நம்ம இந்த காரிமங்கலத்தில் நீங்கள் கூட நினைக்கலாம், நம்முடைய பெரியவங்கெல்லாம் இருக்கீங்க, சின்ன குழந்தைகள் விளையாடுறதுக்கு மரக்கட்டையில் ரெண்டு பொம்மை அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க. எங்கள் பக்கம்லாம் அதுக்கு பேர் அண்ணாச்சி மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவோம். பார்த்து பொறுமையா பொறியோ, ஒன்றும் அவசரப்படாத அவசரப்படாது. மரப்பாச்சி பொம்மம்போம், இதில் ஆம்பளை பொம்மை ஒன்று பொம்பளை பொம்மை ஒன்று வச்சுருப்பான். தாத்தாவும் அதில் தான் விளையாடி இருப்பான், அப்பனும் விளையாடுவான், மகனும் விளையாடுவான், பேர பிள்ளையும் விளையாடுவான். ஆம்பளை பொம்மை பொம்பளை பொம்மை, ஆம்பளை பொம்மைக்கு எதுவும் கட்ட மாட்டான், சும்மாவே விட்டுருவான். நம்மால் தான் சும்மாவே தெருவு பூரா போவானே அப்படுவான். ஆனால் பொம்பளை பொம்மைக்கு சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதால இடையில வீட்டில் இருக்கக்கூடிய கிழவி இடையில ஒரு ரிப்பனும் கிழிஞ்ச துணியை கட்டி விடுவான். என்ன காரணம் தெரியுமா? மரப்பாச்சி பொம்மைக்கு கூட மானம் காத்த மரத்தமிழனுடைய பரம்பரை தான்டா காரிமங்கலத்தினுடைய தமிழன் பரம்பரை. ஒரு வால்யூம் 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 நிலவுக்கு ஆட கொஞ்சம் ஷார்ப்பு வச்சுக்கோ, கொஞ்சம் கும் கும்னு ஒரு பார் பார்த்து. நிலவுக்கு ஆட கட்டினானே, நிலவுக்கு ஆட கட்டினானே. அந்த காலத்தில் நான் பாடக்கூடிய பாடல் உங்களுக்கு தெரியும் எந்த படத்துலன்னு. டிஆர் மகாலிங்கத்துக்காக மாட்டு வண்டி போகாத இடத்திலும் என் பாட்டு வண்டி போகும் நாம் பாருங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த மனுஷன் எழுதுனா மனுஷன். அந்திவையில் பெற்ற நிலவோ குழந்தும் மல்லி மலர் என தவளோ குன்றில் உந்து விடும் நீரலையில் ஓடி விளையாடி மனம் வந்து விடும் தென்றல் தானோ இன்பம் தந்து மகிழ்கின்ற மானோ அவள் ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் சேலை கட்டி ஆடும் எழிலோ குளிர் ஓடையில் மிதக்கும் மலர் காடையில் சிரிக்கும் இவள் காடு விட்டு வந்த நிலவோ நெஞ்சில் கூடு கட்டி வாடும் குயிலோ கொடுத்தானே. அந்த காலத்தில் 65 வருஷமாச்சே இந்த பாடல் இந்த நிமிஷம் வரைக்கும் நிற்குதே. ஆனால் தொடலாமான்னா கோவிந்தராஜ் சார் உங்கள் குரு டிஎம்எஸ் பன்னர் பக்கத்தில் காதலி நிற்பா, ஆனால் தொடறதுக்கு பயப்படுவான் நம்மால். அந்த காலத்தில் இந்த காலத்தில் இவன் பேசாமல் நின்னாலும் அது கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு ஓடுது, அது அது வேற. ஆனால் காதலியை பார்த்து தொடலாமான்னா அவன் தான் மனுஷன். மெதுவா மெதுவா தொடலாமா தொடலாமா வேணாமான்னா இன்னைக்கு நிலைமையே மாறிடுச்சு. பசங்கள்லாம் பூரா அங்கே நிற்கிற உட்காந்துருக்குறான், இங்கேயும் சில பேர் இருக்கிறான், இதோ ஒரு செட்டு மூணு பேர் உள்ள செட்டுன்னு இருக்குது. ஏய் இப்போ உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன், இதோ இங்கேயே உட்காந்துருக்குதே, நான் இதை பார்க்கல. இப்போ இந்த பசங்களை லேசாக கொஞ்சம் ஆட வைக்கட்டுமா? ஏய் உனக்காக தான் பாடுறேன், அந்த பையங்களுக்காக தான் இப்ப பாட போறேன். ஒரு வரி தான் பாட போறேன் அம்மா, பக்கத்தில் பசங்களை பார்த்துக்க, ஒரு வரி தான் பாட போகிறேன். பாடணுன்னா லேசாக உனக்கு ஒரு அசை வரும், அந்த ஆக்ஷனை காட்டு. ஒரு வரி தான், சொடக்கு மேலே சொடக்கு போடுது இல்லை, அங்கே ஒருத்தன் ஆடவே ஆரம்பிச்சிட்டான், இது எங்கே சொடுக்கிக்கிட்டு கிடக்குதுன்னே தெரியலையே. இவனெல்லாம் கொஞ்சம் லேசாக கோபி அண்ணா கொஞ்சம் டச் பண்ணுவோமா? என்ன படிக்கிற தம்பி, பேர் என்ன? விஷ்ணுவர்தன். ஷபாஷ். என்ன படிக்கிற? செவன்த். சரி, படிக்க நீ என்ன படிக்கிற? சிக்ஸ்த். சரி, உட்கார் உட்கார் உட்கார். இப்போ நான் ஒரு வரி சொல்கிறேன், உனக்கு தெரியும், அடுத்த வரையும் நீ பாடணும். பாடுனா உனக்கு போகும்போது ஒரு பரிசு கொடுப்பேன். சொல்றியா மாமா? எல்லாமே சொல்லுத, அவ்வளவு பரிசு என்கிட்ட இல்லை. அடுத்த வரிய அவன் பாடுறான்,
இன்னைக்கு பாட்டு அப்படி இருக்கு. இன்னொருத்தன் போட்டான் பாரு, எதுக்கு போட்டான்னு இது வரைக்கும் எனக்கும் தெரியல கிருபா. அழுங்குறேன் குழுங்குறேன் அதுங்குறேன், கடைசி வரைக்கும் எதுங்குறனே சொல்லவே இல்லை. இப்படி போட்டானே. ஆனால் அந்த காலத்தில் எங்கள் அண்ணன் பிசிஆர் அண்ணன் 15 வயசு இருக்கும். அப்போ தமிழனை அவட புரட்டி போட்ட பாட்டு. இந்த சின்ன பையங்களுக்கு அறிவுரை சொல்லணும், அதுதானே மனசை பறி கொடுத்தோம் தமிழன். சின்ன பசங்களை அப்படியே கொஞ்சம் ஒரு சிந்திக்க வைக்கணும் இல்லை. இந்த பாடலை நான் பாடுறேன், சில வரி தான் பாட போகிறேன். ஆனால் அந்த பாட்டை எழுதின கவிஞ எம்ஏ பிஏலாம் படிக்கலை. காரிமங்கலத்தில் விவசாயத்தில் வயல்வெளிகளில் காடு கழனியில் வேலை பார்க்கக்கூடிய கூலி தொழிலாளியினுடைய மகன். 6ஆம் வகுப்புக்கு மேலே படிக்காதவன், படிக்க முடியல, படிக்க வைக்க வசதி இல்லை. அப்படிப்பட்ட ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் 24 வயசில் சினிமாவுக்கு பாட்டு கொடுத்தான், அவன் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இப்போ நான் அந்த காலத்தில் கேட்குறேன், அந்த காலத்தில் சின்ன பையங்களுக்கு அறிவுரையை சொல்கிறது மாதிரி உள்ள பாட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். சின்ன பையங்களுக்கு பிசிஆர் அண்ணன் திருடாதே பாப்பா திருடாதே. சரி, இது பாப்பாவுக்கு, பையங்களுக்கு மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும். அதை தான் அண்ணன் உன்னை இருந்தால்ட்டாரு. இன்னும் ஒரு பாட்டு சின்ன பசங்களுக்காக. அதுக்கு முன்னால் நான் அதுக்கு மேலே குழு கொடுக்கக்கூடாது. சரி, இப்போ நான் பாடிடுறேன். அதில் இந்த பையன் அங்கே பேசுகிறான், இது சொல்லுங்கள் பாப்புன்னு கேட்டோன்னா இவருக்கு தெரியாதெல்லாம் நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கோன்னு. எனக்கு தெரியும் டாடுறா, நம்ம பையங்களுடையலாம் இந்த பையங்களை நம்பியே இருக்கக்கூடாது. நாமெல்லாம் வாத்தியார். அன்றைக்கி 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை பார்த்து கேட்குறேன், உங்கள் பள்ளி கொடுத்த சுமாராக எத்தனை டீச்சராக இருக்காங்கன்னு கேட்குறேன். அதுக்கு அவன் சொல்கிறான், எல்லாமே சுமாராக தான் இருக்குது, நீ எதுக்கு கேட்குறன்றான். இது படிக்க வைப்பிருக்கு எல்லாம். அந்த காலத்தினுடைய பாடல் அப்படியே ஓரமாக நில்லுங்க, மழை கொஞ்சம் சுத்தமாக விட்டோட திரும்ப வந்து உட்காருங்க. அதனால் வெளியில் வீட்டுக்கெல்லாம் போயிடாதீங்க. இதுவரை காரிமங்கலத்தில் நீங்கள் பார்க்காத ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையும். யாருமே போக வேணாம், அப்படி ஓரமாக மழைக்கு ஒதுங்கி நில்லுங்க. இப்போ அதே மாதிரி காதல் பாடல் எவ்வளவோ இருக்குது. சின்ன பயிலே பாடலும் கூட தாலாட்டு பாட்டு தான். அந்த காலத்தில் மனித வாழ்க்கையினுடைய தத்துவத்தை எங்களோட ஐயா பிசிஆர் இந்த தருமபுரி மாவட்டத்துக்கு எவ்வளவோ செய்கிறாங்களே, வாரி வாரி எவ்வளோ நல்ல காரியத்துக்கு தர்றாங்களே, என்ன காரணம்? இந்த யுகாதி இளைஞர்கள் குழு, மாண்டலா அந்த பக்தர்கள் எல்லா அந்த சமூகம் எல்லாரையும் அமைச்சு இந்த காரியம் பண்ணுறாங்களே. வாழ்க்கையில் எவ்வளவு ரூபாய் வேண்டுமானாலும் உழைத்து சம்பாதிக்கலாம், வைத்திருப்பது செல்வம் அல்ல, பிறருக்கு வழங்குவது தான் செல்வம். இதுதான் மனித வாழ்க்கையினுடைய செய்ய ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய காரியம். அதற்கு இந்த மாவட்டத்தில் ஒரு உதாரண புருஷராக நம்முடைய பிசிஆர் அவர்கள் இருக்கிறாங்க. இதான வாழ்க்கை, வேறு ஏதாவது கொண்டு போக போகிறோமா? வாழ்க்கையில் ஏதாவது கொண்டு போக போகிறோமா? ஒன்றுமே கிடையாது. நான் பிறந்தேன், வெறுமனே தான் பிறந்தேன், வெறுமனே தான் போக போகிறேன். இந்த வாழ்க்கையினுடைய நிதர்சனத்தை யார் பக்கமாக சொல்ல முடியும்? எங்கே வாழ்க்கை முடியும், எங்கே தொடங்கும், எங்கே முடியும்னு யாருக்கும் தெரியாது. இந்த மகா மாரியம்மனுக்கு தான் அந்தம்மா தான் அந்த பூட்டை திறக்கக்கூடிய சாவியை அந்த அம்மா வச்சிருக்கிறான். கண்ணதாசன் அப்போ கொடுத்தானையா, எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்து விடும், மாறுவதை தெரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை,
இதே மாதிரி சின்ன பையங்களுக்கு புத்திமதி சொல்றதுக்கு அந்த கால இந்த உங்க காலத்துலயும் பாட்டு போட்டுக்கறாங்க ஐயா அந்த பாடலும் இப்ப இவங்களுக்கு இந்த காலத்தினுடைய அந்த அந்த பாடலும் இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்குறான் அதை எல்லாத்தையும் நாம் மோசம்னு மறுக்க முடியாது ஏன்னா பாடகரை வச்சுக்கிட்டே நாம் வந்து சாரை வச்சுக்கிட்டே நாம் வந்து இந்த கேள்விக்கு பதில் கேட்டுக்கோமே ஏன்னா அந்த காலத்தில் அப்படி பாடல் இப்போ அதே சின்ன பயிலே பாடலுக்கு இணையாக அதை அப்பா மகனை பார்த்து பாடக்கூடிய பாடல் ஏய் 1000 தடை வந்தாலும் தரதாண்டா உன்னுடைய பாதையில் போட துணிச்சலாக நில்றான் இமயமலையே சரிஞ்சு விழுகிற மாதிரி இருந்தாலும் போ அப்படின்னு சொல்லக்கூடிய தெம்பு தைரியம் உனக்கு வேணும்டா சொன்னவன் இந்த காலத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் ரிலீஸ் ஆன படம் எம்எஸ் விஸ்வநாதன் கடைசியாக பாட்டு பாடினது அந்த படத்தில் தான் அவர் அவருடைய கடைசி காலத்தில் கடைசியாக பாடினது அந்த பாட்டு தான் பாடினார் இசையமைத்தது ஏஆர் ரஹ்மான் கதாநாயகன் ரஹ்மான் பாடல் எழுதுனது வைரமுத்து இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு சங்கமமாக கொடுத்தான் அந்த படத்தை கொஞ்சம் மானிட்டர் வால்யூம் வேணுமப்பா கொஞ்சம் மானிட்டர் வால்யூம் வால்யூம் எனக்கு இல்லை இப்போ இந்த இந்த திருவிழாவையே இந்த விழாவையே அண்ணன் பிசிஆர் அண்ணன் எதுக்காக எங்களை கூப்பிட்டுருக்காருனா இது வெறும் பாட்டு பாடிக்கிட்டு போகக்கூடிய பட்டிமன்றம்ல பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னால் சென்னையிலிருந்து 500,000 ரூபாய் செலவில் பிரம்மாண்டமான திரைப்பட நடிகர்களையே அவர் கொண்டு வந்துடுவார் ஆனால் நேற்றைய தினமும் லட்சக்கணக்கில் செலவு ஆனால் இது ஒரு குடும்பத்துக்காக குடும்ப சப்ஜெக்டு குடும்பத்தில் உள்ள சில பிரச்சனைகளையெல்லாம் பேசுவதற்காக பாடுவதற்காக தான் அந்த பாட்டு பட்டிமன்றத்தை ஐயா பிசிஆர் அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க ஒரு 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 தாளாட்டு பாட்டு தாளாட்டு பாட்டுக்கு மயங்காதவங்களே யாரும் கிடையாது அந்த தாளாட்டிலேயே தான் நல்ல சிந்தனைகளை குழந்தைகளுக்கு தாய் ஊட்டி வளர்த்தா அவன் தான் தமிழ் பெண் அந்த காலத்தில் ஒரு ஒரு பாடல் சொல்கிறேன் தாளாட்டு பாட்டு இந்த பாடலை பாடுனா பயலுக கேட்டுக்கிட்டே தொட்டிலில் தூங்கிடுவான் உங்கள் பாட்டு எப்படி இருக்கணும் அப்புறம் பாடுறேன் அஞ்சலி நான் பாடுறேன் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசனும் சௌகார் ஜானகியும் கோபி அண்ணன் பார்மகளை பாருங்கிற ஒரு படத்தில் ஒரு அருமையான தாளாட்டு பாடல் அந்த பயலை தொட்டிலில் போட்டுவிட்டு இன்றைக்கி நான் பாடுறேன் காரிமங்கலத்தில் இன்றைக்கி இரவுலேருந்து இந்த பாட்டு தான் தினமும் ஓடும் ஒரு வாரத்துக்கு இது எல்லா வீடுகளையும் இந்த பாட்டு தான் ஓடும் பாரு அப்படிப்பட்ட பாட்டு கிருபா ஓடும் வைகையிலே நின்றாடும் மீனே மெய்யூரும் கானகத்தில் கை காட்டும் மானே தாளாட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே தென்னாடன் குலமகளே தென்னாடு குலமகளே நாராயிராரிரரோ பறக்கும் படை பேச்சாளர் பேராசிரியர் வேதநாயகி அவர்கள் அதிரடி புயல் ஆமா ஆனா இவங்களும் தாளாட்டு பாட்டு பாடி இருக்கிறாங்க கிருபா எல்லா பாட்டையும் மோசம்னு சொல்ல முடியுமா ஏன் ஐயா அண்ணாச்சி எல்லா பாட்டையும் மோசம்னு சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு நல்லா தானே இருக்குது எங்க ஊர்ல ஒரு அரசியல்வாதி இருக்கிறான் எதை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான் எதை சொன்னாலும் ஒத்துக்கிட்டதே கிடையாது போன வாரம் அவன் சம்சாரத்துக்கு உடம்பு சரிப்பில்லை டாக்டர் அழைச்சிட்டு போயிருக்கிறான் டாக்டர் அவன் சம்சாரம் கையை பிடிச்சி பார்த்து உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்காங்கன்னு இருக்கிறான் அதுக்கு இவன் சொல்லியிருக்கிறான் இது எதிர்கட்சிகள் செய்த சதி வேலை சொல்கிறான் அவன் டாக்டர் மிரண்டு போய் கீழே விழுந்துட்டான் எதுக்கு போய் அவன் என்ன எங்கே சதி பண்ணுவான் இது மாதிரி மண்ணு மட்டும் இருக்குது ஆனால் நல்ல பாடல் இருக்குல்லம்மா உங்கள் நீ இந்த நான் இப்போ ஒரு தாளாட்டு பாட்டு உங்கள் பாட்டு பாடுறேன் அதுக்கும் பயலக தூங்கிடுறான் பயலக தூங்கிடுறான் அல்ல அஞ்சலி கண்ணை துறக்கணும் சாமி புள்ள தூங்கி விட்டான் புருஷன் முழிச்சுக்கிட்டான் இதுக்கு எதுக்கு சொல்றது ஆனா நல்ல தாளாட்டு பாட்டு ஒரே பாடல் சொல்றேன் ஒரே பாட்டு சொல்றேன் ஆடியோ செட்டுனா இதுதான் ஆடியோ தமிழ்நாடு போறா எனக்கும் இந்த ஆடியோ செட்டுக்காரர்களுக்கு தான் பரம்பரை விரோதி மாதிரி தகராறு நடக்கும்
ஒவ்வொரு ஊர்லயும் நான் உயிர் போயிடும். அன்னைக்கு ஒரு ஆள் மூட்டை தைக்கக்கூடிய சேனலை கட்டி விட்டுருக்குறான் மைக்கில், அது இப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது. நானும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடி பாடுறேன். ஏ வேற மைக்கை கூடுறான்னா அந்த ஆள் சொன்னா, ஏய் பாடியா எம்மா ராதாவே இதில் தான் பாடிட்டு போட்டான் அப்படின்னா அந்த ஆள் போயிட்டான். யா நான் இருக்கணுமே. ஆனால் அருமையான செட்டு அண்ணன் பிசிஆர் அண்ணன் ரொம்ப சூப்பர் செட்டு. இந்த அந்த ரெண்டு பேரும் மொத்தம் மூணு பையங்க உள்ளார தலைமறைவாக ஒருத்தர் இருக்கிறாரா? சரி இருக்கட்டும். இப்போ அவரும் ஆப்ரேட்டர் தான். எல்லாத்தையும் செட்டுக்கா. தம்பி உங்கள் பேர் என்ன? பூபதி. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? ஆனதுக்கப்புறம்மா நீ சிரிக்கிறேன். சரிதான்ப்பா. ஏதோ கிரக பலன் ஏதோ நீச்சம் ஆகியிருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே வருஷப்பிறப்புக்கு அப்புறம் சரியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நல்லா வால்யூம் வச்சுக்க. இப்போ அவர் ஏறத்தாழ 9 கோடி தமிழன் கேட்ட ஒரு பாடல் உங்கள் பாட்டு. பேராசிரியர் உங்கள் பாடல் 9 கோடி தமிழன் கேட்டுருக்குறான். அந்த பாடலை கேட்டுட்டு அழாத தமிழனும் இல்லை. அப்படி செல்ஃபோனை அப்படி வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு அந்த பாடலை ரசித்தவனாக இருக்கிறான். தாலாட்டு பாட்டு. அம்மா பிள்ளைக்கு தாலாட்டு கிடையாது, அப்பா மகளுக்கு தன்னுடைய பொம்பளை பிள்ளைக்கு தாலாட்டு பாடக்கூடிய ஒரு அருமையான பாடலை ஒரு பாடல் பாடணும் அந்த கவிஞ 12 நாளில் 14 படத்தில் பாடுறதுக்கு புக்கிங் பண்ணான். உலகம் பூரா அந்த ஒரு பாட்டுலேயே அவன் எல்லாரையும் வச்சு தாக்கினானே. உங்களுக்காக பாடுறோமா? பாடலை ராகத்தை எடுத்தோடனேயே தமிழன் அத்தனை பேரும் இந்த பாட்டு தான்டுவான். அப்படி எடுத்தோடே இந்த பாட்டு தான்டுவான். நான் இன்னொரு படத்தினுடைய ஒரு 2 பாடல் ராகத்தை மட்டும் பாடுறேன். இது என்ன பாட்டுன்னு பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் சில பேருக்கு பல பேருக்கு புரியாது. எல்லாரும் அப்போ பிக்கப் பண்ணுவீங்க பாருங்களேன். ராகத்தை மட்டும் பாடுறேன். இது எந்த பாட்டுங்கிறத நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒரு சவுண்டு கொடுங்க. செவாலியர் சிவாஜி கணேசனுக்காக டிஎம்எஸ் பாண்ட பாட்டு. தந்த நான சொல்லிட்டாரு தாழையாம்பு மடியத்துக்கு வர்றீங்கண்ணே. இப்போ இந்த ராகத்தை சொன்னோடனே சிவாஜி கணேசனுக்கு இந்த பாட்டுன்னு சொல்லிட்டீங்க. நான் இப்போ ஒரு ராகம் பாடுறேன், எல்லாருமே அப்படியே பிக்கப் பண்ணுவாங்க பாருங்களேன். எம்ஜிஆருக்காக ஆ இந்த நாட்டிலே நம்ம நாட்டிலே சொந்த நாட்டிலே. இதுக்கெல்லாம் இணையான பாடலாம் இன்னைக்கு என்ன பாட்டு போட்டிருக்கிறான் உங்க பாட்டு? தீப்பிடிக்க தீப்பிடிக்க முத்தம் கருமா உதடெல்லாம் கருகி விடாது. என்ன சைபால் போட்டுக்கிட்டா அவன் முத்தம் கொடுப்பா? இதெல்லாம் பாட்டா பாடலாமா? தேசம் ஒரு மாதிரியான சூழ்நிலையில் குடிபோதையில் மூழ்கிட்டான் தமிழன்.
ஆனா எனக்கு நல்லா தெரியும் காரியமங்களத்தை பத்தி எல்லாம் நல்லா தெரியும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த காரியமங்களத்தில் உள்ளவங்க பெரும்பாலானவர்களுக்கு குடி போதைன்னா என்னன்னே தெரியாதான். அந்த வழியே தெரியாது. அங்கே அங்கே ஒரு அக்கா சொல்லுது, நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும், நீ கும்பகோணத்துக்காரனுக்கு ஒன்றது என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி இதில் ஒரு ஊரில் ஊர் பேர் சொல்லக்கூடாது, சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க. நான் பெரியவர்களேங்கிறேன், முன்னால் அந்த பக்கத்தில் அந்த அண்ணாச்சி உட்காந்து இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய பாடியான ஆள், பெரியவர்களே அப்படிங்கிறேன். அந்த ஆளும் குடி போதையில் பெரியவர்களேன்றான். தாய்மார்களேங்கிறேன், அவனும் தாய்மார்களேங்கிறான். அப்புறம் இளைஞர் நற்பணி மன்றத்தை சார்ந்தவர்களே, காவல்துறை நண்பர்களே, தாய்மார்களே, சும்மா நிறுத்தியா விட்டு விட்டு சொல்கிறா, நான் எப்படி தொடர்ந்து சொல்கிறதுண்ணா. அப்புறம் நம்ம பிசிஆர் மாதிரி ஒரு பெரியவர் அழைச்சி அந்த ஆள் குடி போதையில் பின்னால் பேசுகிறான், அவனை கிளப்பி விடுங்க அப்படின்னு இல்லை. அவர் வந்து பார்த்துட்டு சொன்னார், யாரை வேணாலும் கிளப்பலாம், இவனை கிளப்ப முடியாதுன்னாரு. நான் அவ்வளவு வெயிட்டான ஆளான்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறவனே அவன் தான், அவனை அனுப்பிவிட்டு நான் உங்களெல்லாம் நடந்தால் கொண்டு போகிறது அப்படின்னா. அது மாதிரியான சூழ்நிலையில் தேசம் ஒரு மாதிரியான சூழலை சென்று கொண்டு இருக்கிறது. நேரத்தினுடைய அருமை கருதி, ஏன்னா அந்த ஒரு 5 அல்லது 6 மணி நேரம் இந்த குழுவினரை வைத்து நான் பொதுவாக நடத்துறது வழக்கம். இன்றைக்கி கொஞ்சம் வேகமாகவே வானத்தினுடைய நிலை அதை கருத்தில் கொண்டு கொஞ்சம் வேகமாகவே கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஆகையால் இறுதி வரை நிறைவு வரை இருந்து இந்த நல்ல ரசிகர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கணும். உங்கள் கையில் தான் அந்த நிகழ்ச்சி ஒப்படைக்கிறேன். நல்ல அருமையான, அதை கேட்கும்போதே கைதட்டல் கொடுக்குறாங்க பாரு, அதுதான். இல்லை இப்போ ஜோராக எல்லோரும் ஒரு தடவை அத்தனை பேரும் பலமாக கைதட்டுங்க எல்லாரும். இதுதான் ரசிங்க. சில ஊரில் என் மக்க வந்து உக்காந்தான்னா அப்படியே யமனுக்கு பிறந்தவன் மாதிரியே இருப்பான். ஏதாவது நல்ல ஜோக் அடிச்சோன்னு வச்சுக்க, என்னை பார்த்து இப்படி உதட்ட பிதுக்கிறவங்களாம் இருக்கிறான். சொன்னாங்க, சொன்னவுடனே கை தட்டுறாங்களே பார்த்தீங்களா. ஆனால் பொம்பளைகள் யாரும் பெரும்பாலும் தட்ட மாட்டாங்க. இங்கே இங்கே கை தட்டுறாங்க, இங்கே கை தட்டுறாங்க. அன்றைக்கி இதில் நாமக்கல் பக்கத்தில் ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கிற 300 பொம்பளை பிள்ளைங்க அப்படி கையே தட்டல, அது அதுவும் கம்முன்னு இப்படியே வச்சுருக்கு. அம்மா கொஞ்சம் தட்டுங்கம்மா, கொஞ்சம் தட்டுங்கம்மான்ல. அதில் ஒரு கிழவி எழுந்திரிச்சு வந்து என்னை பார்த்து, ஏ பணம் வாங்கிட்டு தானே பேசுகிறேன், உனக்கு தட்டுணுமா வேற என்ன, அதோட உட்காந்தவன் தான். அதுக்கப்புறம் அந்த கிழவியை பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த ஊருக்கு அதுக்கப்புறம் போகலை. ஏன்னா இது மாதிரிலாம் மேடையில் கூட்டத்தை பார்த்துருப்போம். இடையில பல்வேறு விஷயங்களை சொல்கிறேன். இப்போ தமிழகத்தினுடைய மேடைகளில் மிகச்சிறந்த திறமையானவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. எங்கள் பிசிஆர் அண்ணன் யார் யார் வர்றான்னு கேட்டார். தமிழ்நாட்டினுடைய பட்டிமன்ற ஜாம்பவான்கள் அத்தனை பேருடைய பட்டியலும் அண்ணன் ஐயாட்ட இருக்குது. அவர் நினச்சா அவர் இருந்த இடத்துலேருந்து ஃபோன் பண்ணி அத்தனை பேரையுமே கொண்டு வந்துடுவார். இவர் அழைச்சா யாரும் மறுப்பு சொல்கிறதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி படைத்தவர். அதை சொன்னேன், ரொம்ப ஜோர் நல்லாயிருக்கும், வித்தியாசமாக நடத்துங்கன்னார். இன்று நிகழ்ச்சியை துவங்க இருக்கிறது. அத்தனை பேருக்குமே இந்த நம்ம ஊருக்கு இந்த மாரியம்மன் திருவிழாவுக்கு முதல் முறையாக வந்திருக்கிறவர். சன் தொலைக்காட்சியினுடைய பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியினுடைய நாயகன் ஐயா திருவாரூர். அவர் யாருங்கிறத ஒரு பாடல் பாடி முடிச்சோன்னு சொல்கிறேன், அப்போ தான் நீங்கள் ஆச்சரியமாக கைதட்டுவீங்க. ஐயா கோவிந்தராஜன் அவர்கள் கவியரசர் கண்ணதாசன் காலத்திற்கு முன்பு வரைதான் மக்களுடைய இதயத்தை கொள்ளை கொண்ட பாடல்கள். இன்றைய தினம் தமிழனுடைய பாரம்பரியம் கலாச்சாரமும் உள்ளதும் திரையுலகத்தால் சென்று கொண்டிருக்கிறது என்ற அடியினுடைய சார்பாக தலைமை பேச்சாளராக வாழ்க்கையில் இன்றைய தினம்தான் தலைமையான ஒரு எப்போதும் நிறைவாக பேசுவீங்க. இன்றைய தினம் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய வாய்ப்பு. மக்கள் அத்தனை பேருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்து உங்களுடைய உரையை ஆரம்பிக்கலாம்.